எனது அன்பு நேயர்களே, வணக்கம். மகர ராசிக்கு 10 ஆகஸ்ட் 2022 ஏற்பட்ட செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட அனுகூலங்களை தர இருக்கிறது, நற்பலங்களை தர இருக்கிறது என்று இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். செவ்வாய் உங்களுக்கு, அதாவது மகர ராசி மகர லக்னத்துக்காரர்களுக்கு, 4ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்படி என்றால் உங்களுடைய குடும்பம் சுகம், உங்களுடைய லாபங்கள், லாபத்தினால் கட்டமைக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றிற்கெல்லாம் செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார். ஆனால் செவ்வாய் உங்கள் ராசி, அதாவது மகர ராசியிலே நீச்சம் பெறுவாரா? இல்லை, உச்சம் பெறுவார். எப்படிப்பட்ட உச்சத்தை பெறுவார் என்றால் உங்களுக்கு உச்ச பலன்களை தருவார். செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்று ஒன்று மகர ராசியிலே பொருந்தி இருக்கிறது. அந்த செவ்வாயினுடைய அவிட்டம் என்ற தனம் தரக்கூடிய, செல்வம் தரக்கூடிய, தன தானிய சம்பத்துக்களை அதிகம் தரக்கூடிய, தவிட்டு பானைக்குள் கைவிட்டாலும் கூட ஏதேனும் ஒரு பணம், காசு, தங்கம் நிச்சயம் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுடைய இல்லத்திலே இருக்கும். உள்ளத்திலே அவர்களுக்கு தடையற்ற யாருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும், செய்து கொண்டே இருப்பார்கள். தொற்றனைத்தூர் மலர்கேணி என்பது போல் இவர்கள் தரத்தர இவர்களுக்கு செல்வம் பொங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய அம்சங்களை பொருந்தி செல்வங்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது செவ்வாய் பகவான் ராகுவினுடைய பிடியிலே இருந்து, இல்லையென்றால் ராகுவினுடைய தாக்கம் சில சமயத்திலே அது உயர்த்தி போடவும் செய்யும், அப்படியே கவிழ்த்து போடவும் செய்யும். ஆனால் இன்றைய நிலையிலே 5ஆம் இடமான குழந்தைகள் சார்ந்த, கல்வி சார்ந்த, காதல் வாழ்க்கை சார்ந்த, பூர்வ புண்ணியத்தை பொறுத்து உங்களுக்கு அற்புதங்களை அள்ளித்தருவதற்கான அருமையான இடத்திலே வந்துவிடுகிறது. இது விசித்திரமாக ஒரு 215 நாட்கள் சற்றேறக்குறைய எங்கு இருக்கப் போகிறது? ரிஷபத்திலேயே 5ஆம் இடத்திலேயே இருந்து இது உங்களுடைய பலன்களை நிர்வகிக்கப் போகிறது. ஆகையினால் செவ்வாயினுடைய ஆற்றல் உங்களுக்கு வரும். அந்த எனர்ஜி இப்போது ஒரு 10 வாட்ஸ் பல்பு போன்று மெதுவாக எரிந்து கொண்டு மின்னி கொண்டிருந்த இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போன்று பிரகாசத்தை தரக்கூடிய, அதே சமயத்திலே எப்படி பேசினால் ஒரு விஷயத்தை சாதித்து கொள்ள முடியும் என்ற நிலைக்கு தங்களை யோசித்து செயல்பட்டால் வெற்றி, குழந்தைகள் சார்ந்த வெற்றி, கல்வி சார்ந்த வெற்றி, காதலிலே வெற்றி. ஒன்று, காதல் என்னும்போது கள்ளக்காதலிலே வெற்றி கண்டால் சிக்கல் வரும். ஆகையினாலே அதுவும் வர வாய்ப்பு இருக்கிறது, கவனம். அது மட்டுமல்ல, பூர்வ புண்ணியத்திலே உங்களுக்கு புண்ணியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே புண்ணியம் அந்த பலன் அனுகூலமாக இருக்கும். இல்லை என்றாலும் கூட இப்போது புண்ணியத்தை செய்து பூர்வ புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளுங்கள். அந்த சார்ஜை, அந்த பூர்வ புண்ணியம், அந்த பேட்டரி சார்ஜை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். ஆகையினாலே இந்த சமயம் உங்களுக்கு இந்த வேகம் என்பது கூடும். அந்த சமயத்திலே உங்களுக்கு அற்புதங்கள் எல்லாம் நிகழக்கூடியது. 11ஆம் இடத்திலே செவ்வாய் உங்களுக்கு எப்படி வேலை செய்வார்? இப்போது 5ஆம் இடத்திலே இருந்து ஏதேனும் லாபம் வர வேண்டும், பணம் தங்கியிருக்கிறது என்றால் எப்படி ஒரு வேகமாக பேச வேண்டும். அதிலே கூட அந்த எப்படி சொல்வார்கள் என்றால், இந்த அமெரிக்காக்காரர்கள் என்றால் இந்த மந்திரி ஒரு இடத்துக்கு போவார், அவருக்கு ஆகாத இடத்திலே அவர்களுக்கு ஆக வேண்டும் என்ற விஷயத்திற்கு அங்கு போய் ஒரு பலத்தை பிரயோகப்படுத்துவார். ஆனால் அங்கு சென்று பேசுவார், அங்கு வந்து பேசுவதனால் ஒரு மதிப்பு கிடைக்கும், பேசியதற்கான அழுத்தம் இருக்கும். அதே சமயத்தில் கையை குலுக்கி கட்டிப்பிடித்து அழகாக பேசி காரியத்தை சாதித்து கொண்டு வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த செவ்வாய் உங்களுக்கு தரும். ஆனால் அதை கோபமாக, தாபமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய இலக்குகளை இப்போது நிச்சயமாக அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே சனி பகவான் வக்கர நிலையிலே உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். அதுவும் அவிட்ட நட்சத்திரத்திலே, செவ்வாய் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சாதாரண ஒரு விஷயம் இப்போது ஆற்றல் நிறைந்த விஷயமாக நீங்கள் இருப்பீர்கள். தொட்டது துவங்கும். அது மட்டுமல்ல, 8ஆம் இடத்திலே செவ்வாயினுடைய பார்வை, இது என்ன, மறைந்திருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் லாபமாக மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு. ஆகையினாலே இந்த நேரத்திலே உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் தரக்கூடிய அழுத்தம், ஆதரவு உங்கள் வசம் வரும். உங்களால் மற்றவர்களுக்கும் நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வேலை பலு என்பது இருக்கும். வேலை இடத்திலே சில சிரமங்கள் இருக்கும். ஆனால் அந்த சிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ஒரு இன்சென்டிவ் கிடைத்து கொண்டே இருக்கும். அதாவது ஏதேனும் ஒரு பயன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு விஷயத்தை இலக்காக நிர்ணயித்து செயல்பட்டால் உங்கள் குறி தப்பவே தப்பாது.
அப்படிப்பட்ட தப்பும் குறிகளுக்கு நீங்கள் இலக்கையும் வைக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் மகர ராசி என்பர்கள். ஆகையினாலே இந்த நேரத்திலே தவறாத குறி உங்களுக்கு அற்புதங்களை எல்லாம் அள்ளித்தர காத்திருக்கிறது. செவ்வாயினுடைய அந்த அன்பு பார்வை, காதல் பார்வை, ஒரு உக்கிரனுடைய அன்பும் காதல் பார்வையும் உங்களுடைய 12 இடத்திலே இருக்கிறது. விரயம், எப்படிப்பட்ட விரயம், குருவினுடைய இடத்திலே அந்த பார்வை விழுகிறது. குரு இப்போது வக்கரகதியிலே முயற்சி ஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு செலவை தரும். அப்படி என்றால் சுப செலவாக மாற்றிக்கொள்ளத்தான் அது அமைப்பை ஏற்படுத்தும். குரு பகவான் அவருடைய ஆட்சி ஸ்தானத்திலே தான் வக்கரமடைந்து கொண்டிருக்கிறார். அப்போது உங்களுக்கு அது பணமாக கைவரப்பெறும். அப்படி வரக்கூடிய பணத்தை இப்போது நீண்ட கால முதலீடுகளிலே நீங்கள் போடலாம். அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், நிலபுலமாக இருக்கலாம். இல்லை என்றால் 1000 ரூபாய் தான் கிடைத்தது என்றால் அது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஃபண்டிலே போடுங்கள். சிலர் சொல்கிறார்கள், பணமே இல்லை, எப்படி தங்கம் வாங்குவது, இடம் வாங்குவது? இருக்கும் பணத்திற்கு ஏதேனும் ஒரு முதலீடு செய்யுங்கள், அது உங்களுக்கு பிற்காலத்திலே ஆதரவாக இருக்கும், நிச்சயமாக ஆதரவாக இருக்கும். இப்படி செவ்வாய் சனி பகவானுக்கு எதிரி என்று பொது விதிகள் கூறினாலும் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சனி பகவானும் செவ்வாயும் அந்த கூட்டு, அந்த எதிரிகள் என்றாலும் கூட சில சமயத்தில் ஒன்றாக 2 எதிர்நிலையிலே இருப்பவர்கள் ஒன்றாக சேரும்போது அந்த ஆற்றல் என்பது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல், அதன் மூலமாக உலகை கூட வெல்ல முடியும். ஆகையினாலே உங்களுக்கு முயற்சியும் வெற்றி தரும். ஏனென்றால் செவ்வாயின் பார்வை உங்களுடைய 12 இடத்திலே, அந்த 12 இடத்திற்கான அதிபதி முயற்சி ஸ்தானத்திலே வக்கரகதியில் இருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கிறார் குரு. 11 இடத்திலே செவ்வாயினுடைய பார்வை செவ்வாயினுடைய நிலத்திலேயே இருக்கிறது. ஆகினால் ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிகப்பு நிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அழகிய அற்புத ஆற்றலையெல்லாம் தரக்கூடிய அமைப்பு என்பதனால் சிகப்பு நிற இனிப்புகளை செவ்வாய் பகவானுக்கு முருகனுக்கு நிவேதனமாக வைத்து அனைவருக்கும் அதை நிவேதனமாக வைத்த பொருளை பிரசாதமாக அனைவருக்கும் தந்து மகிழுங்கள், வெற்றி நிச்சயம். சிகப்பு நிற ஆடைகள் அணிவது கூட சிகப்பு சிறப்பை தரும். சிகப்பு நிற ஆடைகளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து பாருங்கள். இல்லை என்றால் ஒரு சிகப்பு நிற ஒரு துண்டு, அதாவது கர்ச்சிஃபாவது கையில் வைத்துக் கொள்வது என்பது மிக சிறப்புகளை எல்லாம் தரும். அன்பு மகர ராசி நேயர்களே, மகர லக்னத்துக்காரர்களே, உங்களுடைய குழந்தைகளின் மீது ஒரு கண் வையுங்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு வேகத்தையும் ஒரு மோகத்தையும் ஒரு வரம்பு மீறி ஏதேனும் சிக்கல்களிலெல்லாம் அவர்கள் சிக்கிவிடாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கும் கூட இல்லத்திலே தேவைக்கு அதிகமான விஷயங்களில் நீங்கள் சென்று சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் 4 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவர் 5 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோடு ஒரு தொடர்பிலே தான் இருப்பார். செவ்வாய் ராகுவினுடைய முழு பிடியிலிருந்து வெளிவந்தாலும் கூட இருக்கக்கூடிய இடம் ராகு என்பது செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மேஷத்தில் இருக்கிறார். ஆகையினால் உங்களுடைய இல்லத்திலே அதிர்ஷ்டங்கள் வர வேண்டுமென்றால் நீங்கள் தெய்வ பலத்தை கூட்டிக் கொள்ள வேண்டுமே தவிர எதிர்பாராது வரக்கூடிய திடீரென்று சட்டத்திற்கு புறமான விஷயங்களிலிருந்து நடைமுறை விஷயங்கள் சம்பிரதாயத்திலே சமுதாயத்திலே ஏற்கப்பட்ட விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்றால் அதிலிருந்து தள்ளியே இருங்கள். உடல் நலத்தின் மீது அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த நேரத்திலே மாதத்திற்கு 2 உபவாசம் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஏதேனும் ஒரு விரதத்தை பற்றியிருங்கள். நீங்கள் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் போது உங்களுக்கு பல விரதங்களை பற்றி சொல்கிறேன். நமது மற்றொரு சேனலான ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் என்ற லிங்கையும் தருகிறேன். அதிலும் தினந்தினம் வரக்கூடிய பூஜைகள் பண்டிகைகளை பற்றி தொடர்ந்து பதிவுகளை தந்து கொண்டிருக்கிறோம். ஆகினாலே அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தொடர்ந்து இணைந்து ஆதரவு தாருங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில் இருப்பார்களேயானால், மகர லக்னத்துக்காரர்கள் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு பகிருங்கள். நிச்சயம் ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் இருக்கும். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.